ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி மாயாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பேக் கதை பார்க்க போகிறோம். உங்கள் வீடுகளை போகலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பேய் கதை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில். இதை நான் எங்கே படித்தேன்னா பிரிண்ட்ரஸ்ட்டில் படித்தேன். அது ஒரு ஆப், ஓகேவா? அங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் மேரின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்களுக்கு ரோசி மர்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பொன் குழந்தையும் இருக்குங்க. மர்சி பிறந்த உடனேவே அவங்க அம்மா ஏதோ ஒரு ப்ராப்ளமில் அவங்க வந்து தவறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மர்சியை வந்து ரோசி அம்மா மாதிரி இருந்து நல்லா பார்த்துக்கிட்டா அப்பாவும் ரொம்ப செல்லம் கொடுத்து பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஓகேவா? அந்த யூகே யூஎஸ்லலாம் ஒரு ஃபார்மோட நிறையா ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கிது. ஸோ ஓகேன்னு அவங்களும் அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம்தான் இதெல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே வந்துட்டு ரோசியும் மர்சியும் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டே இருப்பாங்கங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண், புழுதி, குப்பை அந்த மாதிரி இடம் தான். போயிட்டு ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. அங்கே வந்து மர்சி சொல்ல ஆரம்பிக்கிறா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் அம்மா அப்படின்னு. அம்மாவே இல்லையே, அவங்க தான் இறந்துட்டாங்களே. அப்புறம் என்னென்ன அந்த மர்சி பாப்பா இப்படி சொல்லிகிட்டு இருக்கு? மர்சி மட்டும் இல்லைங்க, ரோசிக்கும் தெரியும். மர்சியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த கதையை, எனக்கு வந்து அப்போ ரொம்பவே சின்ன வயசு, நான் சின்ன பொண்ணாக இருப்பேன், ரோசி அக்காவும் என் கூட இருப்பாங்க, நாங்கள் விளையாண்டுட்டே இருப்போம் அந்த ஃபார்ம் ஹவுஸ்லன்னு சொல்லிட்டு. அங்கே வந்துட்டு ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கிட்ட ஒரு ஆத்மா இருந்திருக்கு. அதை வந்துட்டு இந்த ரெண்டு குழந்தைகளும் அம்மானு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்துருக்கு. ஆமாங்க, ஆனால் அது அம்மாவா இல்லைனா வேறு ஏதோ ஒரு பேயா எதுவுமே தெரியல. ஆனால் மர்சி வந்து அப்போது வந்து அந்த ஆத்மாவுக்கு வச்ச பேர் அம்மா. ஏன்னா அந்த ஆத்மா வந்து மர்சியும் ரோசியும் ரொம்ப நல்லா பார்த்துக்குமா. கீழே விழுக போனால் தடுத்து நிறுத்துறது, விழுந்ததுக்கப்புறம் அப்படியே தூக்கி விடுறது, இல்லைனா வீட்டில் எங்கேயாச்சும் சேர் இருந்துச்சுன்னா இழுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா. அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அந்த ஆத்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அங்கே அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்க ஒரு லிவிங் ரூம், ஓகேங்களா? அந்த லிவ்விங் ரூமில் அடிக்கடி அந்த பேய் என்ன பண்ணுமா, அங்கே ஒரு உட்டன் சேர் இருக்குமா, அந்த சேரை இழுத்து வந்து நடுவில் போடுமா, என்ன லிவ்விங் ஏரியாவில் இருக்க நடுவில், அப்படி இல்லைன்னா லைட்டாக இழுக்குமா. அது வந்துட்டு எப்போவுமே என்ன நினைக்கும்னா, அந்த ரெண்டு குழந்தைங்கக்கிட்டே தான் இருக்கணும்னு நினச்சிருக்கு. அதனால தான் மர்சிக்கிட்டேயும் ரோசிக்கிட்டேயும் எப்போவுமே கூடையே இருக்குமா, தள்ளி போகவே போகாதான். அப்படி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நைட்டு ரோசியும் மர்சியும் படுத்த உடனே அந்த ஆத்மா என்ன பண்ணுமா, ஒரு கிளாஸில் வந்துட்டு தண்ணி கொண்டு வந்து வைக்குமா. டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஆமாம். அதுக்கு வந்து மர்சி என்ன சொல்கிறா அப்படின்னா, நாங்கள் வந்து நைட்டு தூங்குறப்போ தாகம் அடித்தா ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கா அந்த ஒரு போஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கப்போ எப்போவுமே அந்த குழந்தைங்கள விட்டு அந்த பேய் போகவே போகாதான், கூடையே தான் இருக்குமா. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அப்பாவுக்கு வேறு ஒரு இடத்துல வேலை கிடச்சங்காட்டி இந்த ஃபார்ம் ஹவுஸை விற்றுட்டு வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் மர்சிக்கும் ரோசிக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபோட்டோ போட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டும் ரெண்டு குழந்தைங்களோட ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. ஒரு வீடோ, அந்த வீடோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரெண்டு குழந்தைக்கும் பாய்சன் கொடுத்து கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு அந்த உட்டன் சேர் மேலே, ஐ மீன் அந்த பழைய ஃபார்ம் ஹவுஸில் அந்த உட்டன் சேர் இருக்கும்ல அடிக்கடி நகுத்தோன்னு, அந்த உட்டன் சேரில் ஏறி தூக்கு போட்டு செத்துட்டாங்க. ஸோ அந்த லேடி, இவங்க அம்மா அம்மா நினச்சிட்டு இருந்த அந்த பேய் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பொண்ணு பெத்த ரெண்டு குழந்தைங்களையே கொன்னுட்டு அவளும் தூக்கு போட்டு செத்துருக்கா. ஸோ எனக்கு இப்போ கூஸ் பம்ஸ் ஆகுது. ஸோ அந்த பேய் என்ன நினச்சிருக்குன்னா, இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கொல்லணும்னு நினச்சிருக்கு. இது தெரியாமல் இந்த குழந்தைங்க அந்த பேய்க்கு அம்மானு பேர் வச்சு விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கடைசியில் எப்படியும் அவங்க வந்துட்டாங்க. ஆனால் அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த பேய் வந்துட்டு நல்லதே கிடையாது, அது ஒரு கெட்ட பேய்,
குழந்தைங்களையும் கொண்டுட்டு அவளும் தூக்கு போட்டு செத்துருக்கா, இந்த குழந்தைங்களையும் கொல்ல பார்த்துருக்கா. ஐ மீன் அந்த கிளாஸில் பாய்சன் மிக்ஸ் பண்ணி தான் அந்த பேய் டெய்லியும் வச்சுருக்கு. ஆனால் இந்த குழந்தைங்க எப்போவுமே குடிக்கிறதில்ல, தூங்கிடும் குழந்தைங்க தானே. ஸோ அதனால் எதுவும் ஆகலை. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்க பெரிய பொண்ணாகி இங்கேயோ வெளியே போனாங்க இல்லையா, அப்போ அந்த நியூஸ் ஆர்டிக்கலில் போட்டிருக்கிறத படித்து பார்க்குறப்ப தான் ரோசிக்கும் மர்சிக்கும் தெரியுது இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இதே மாதிரி நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.